So 12th business maths exercise 10.1 le question number 11. 11 le 1 to subdivision 1 to erkanave paathutom. Now subdivision 3. 3 le vande vogalin thoraya murai. Vogel's approximation method. Idha use panni inda sum kana solution vande feasible solution. Initial basic feasible solution kandupidikkanum. So, ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வுகள் காண்க இது வந்து क्वेश्चन கொடுக்கப்பட்டது இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இதனுடைய டோட்டல் ஈக்குவலா இருக்கா அப்படினு சொல்லி பாரு சோ டோட்டல் ஆஃப் டிமாண்ட் அண்ட் டோட்டல் ஆஃப் சப்ளை ஈக்குவல் சோ அந்த மாதிரி ஈக்குவலா இருந்தா த ப்ராப்ளம் இஸ் எ பேலன்ஸ்டு ப்ராப்ளம் அப்படி பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இருக்கணும்னா ஃபீசிபிள் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் So, மொத்த தேவை மொத்த அளிப்பு இரண்டும் சமமாக இருந்தால் கொடுக்கப்பட்ட கணக்கு சமநிலை கணக்கு எனவே சாத்தியமான தீர்வுகள் உண்டு இந்த க்வெஸ்சன்ல புதுசா நம்ம படிக்க போறது பெனால்டி அப்படிங்கற ஒரு வேர்ட் இன்ட்ரோ듀ஸ் ஆகுது பெனால்டி மீன்ஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन தி சக்சசிவ் லோ காஸ்ட் இன் எ ரோ ஆர் காலம் ஒரு காலத்துலயோ அல்லது ரோலயோ அடுத்தடுத்து ரெண்டு ஸ்மாலர் நம்பர் இருக்கும் அந்த ஸ்மாலர் நம்பருடைய டிஃப்ரென்ஸை தான் நம்ம பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து சம்மு நிரல் மற்றும் நிறையில் உள்ள அடுத்தடுத்த இரு சிறிய எண்களின் வித்தியாசம் பெனால்ட்டி எனப்படும் அந்த பெனால்ட்டி கண்டுபிடிச்ச பிற்பாடு செலக்ட் த ஹையஸ்ட் பெனால்ட்டி அண்ட் இட்ஸ் லீஸ்ட் காஸ்ட் செல் கண்டுபிடிக்கணும் இப்போ ஹையஸ்ட் பெனால்ட்டியை பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய லீஸ்ட் காஸ்ட் செல் சின்ன நம்பராக இருக்கிறத எடுத்துட்டு அதில் மினிமம் ஆஃப் தட் நம்ம எடுக்கணும் நவ் வி சி இதுதான் அந்த சம்மு இந்த சம்மில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் பெனால்ட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம் பெனால்ட்டியை பி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்க ஃபுல்லாக எழுத வேண்டாம் நிறைகளின் வித்தியாசம் நிரல்களின் வித்தியாசம் இது நிறை இதனுடைய வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கலாம் சக்சசிவ் ஸ்மாலர் நம்பர்னால் ஒன்னும் டூவும் தான் சக்சசிவ் ஸ்மாலர் நம்பர் அப்போ இதனுடைய வித்தியாசம் என்ன ஒன் தென் நெக்ஸ்ட் ஒன் இது ஸ்மால் அதே மாதிரி டூ ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் டூ தென் விச் இஸ் ஸ்மாலர் ஒன் அண்ட் த்ரீ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் டூ டிஃப்ரென்ஸ்ன்னு தான் சொல்கிறோம் செப்பரேட் அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் ஸ்மாலர் நம்பர் சைன் அந்த மாதிரி வந்துடும் ஸோ யூ ஆர் சேயிங் டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் வித்தியாசங்கிறப்ப சைன் வந்து வராது தென் இப்போது ரோவோட டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் நவ் காலத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும் எது ஸ்மாலர் ஜீரோ அடுத்தது எது ஒன்று ஸோ இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஒன் ஸோ ஹியர் யூஆர் ரைட்டிங் ஒன் இந்த இடத்துல ஒன் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது வந்து ஸ்மாலர் வந்து ஒன்று இங்கே டூன்னு இருக்குது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று அடுத்தது ஸ்மாலர் டூ அடுத்து ஸ்மாலர் ஃபைவு இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ ஸோ ஒன் ஒன் த்ரீ அப்படிங்கிறது பெனால்ட்டி இந்த பெனால்ட்டியில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பாரு ஒன் டூ டூ ஒன் ஒன் த்ரீ எது ஹையஸ்ட்டு இந்த த்ரீ தான் ஹையஸ்ட்டு இந்த த்ரீக்கு நேராக இருக்கிற இந்த காலத்தை பாரு இந்த காலத்தில் வரக்கூடிய ஸ்மாலர் வேல்யூ இப்போ இந்த செல்லு இந்த செல்லில் தான் ஸ்மாலராக இருக்குது இல்லையா இதனுடைய ரோவையும் காலத்தையும் பார் இங்கே ரோவில் டூன்னு இருக்குது காலத்தில் ஃபைவ்னு இருக்குது இந்த டூ அப்படிங்கிற சார் இதை பார்க்கக்கூடாது இதை மறந்துடு அடிக்கடி நம்ம வழக்கமாக ஏஐ சப்ளை அண்டு டிமாண்ட் ஏஐ மீன்ஸ் சப்ளை பிஐ மீன்ஸ் டிமாண்டு சம்டைம்ஸ் இதை பார்த்துருவோம் ஸோ இங்கே இப்போ இந்த இது வந்து லார்ஜஸ்ட்டு இந்த லார்ஜஸ்ட்டுக்கு நேராக வரக்கூடிய வரக்கூடிய இந்த காலத்தில் வரக்கூடிய ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்க இதுக்கு நேராக வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் பாரு விச் இஸ் ஸ்மால் டென் வந்து ஸ்மால் இப்போ இந்த டென் எடுத்து இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டென்னை என்ன பண்ணணும் இதில் செப்பரேட் பண்ணினா இங்கே என்ன ஆயிரும் ஜீரோ அதே மாதிரி இங்கேயும் செப்பரேட் பண்ணால் இட் திஸ் பிகம்ஸ் டூ அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்போ இதுக்கு நேராக இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக ஜீரோ வந்தாவே அந்த இது அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் அலகேஷன் ஓவர் நவ் வி ஃபார்ம் த செகண்ட் அலகேஷன் ஸோ அடுத்து இந்த ஜீரோ விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்து எழுதியாச்சு
இப்போ இதனுடைய இது இதை வந்து கேன்சல் பண்ணிடணும். நவ் வி ஃபைண்ட் த பெனால்ட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒன் அண்ட் டூ, ஒன் தென் ஃபோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. இப்போ காலம் வைஸில் பாரு, காலத்தில் இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன, த்ரீ பி ஃபார் பெனால்ட்டி, தென் ஒன்னையும் டூவையும் தான் எடுக்கணும். சக்ஸசிவாக வரக்கூடிய ஸ்மாலர் நம்பர் ஒன்றுக்கும் டூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ ஒன். சரி, இது செப்பரேட் பண்ணால் என்ன வரும், செப்பரேட்னு சொல்லக்கூடாது டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும். ஸோ இங்கே டூ ஒன், இங்கே வந்து ஒன் ஃபோர் டூ. இப்போ என்ன அடுத்த என்ன பண்ணணும், இதனுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ பார்க்கணும். பெனால்ட்டியில் வரக்கூடிய லார்ஜஸ்ட் எது, இது தான் ஃபோர். இந்த ஃபோர் வந்து லார்ஜஸ்ட், இந்த லார்ஜஸ்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூவை பார்க்கணும். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த லீஸ்ட் வேல்யூ என்ன, ஜீரோ. ஸோ இப்போ இந்த ஜீரோவுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் பார். ஜீரோவுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ என்ன, டூ. இதில் பார்த்தீங்கன்னா டூ, டூங்கிறது என்ன, சப்ளை. இதுக்கு கீழே வர்றது டிமாண்ட். அப்போ எது ஸ்மாலர், இந்த டூ தான் ஸ்மாலர். இந்த டூவை எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ சீ த லார்ஜஸ்ட் பெனால்ட்டி, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய செல்லில் எது ஸ்மாலர்னு பாரு. ஜீரோ ஃபோரில் இது ஸ்மாலர். இந்த ஸ்மாலருக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோ வேல்யூ, இந்த காலம் வேல்யூ பார்க்கணும். ரோ வேல்யூ ரெஃபர்ஸ் டு சப்ளை அண்ட் காலம் வேல்யூ ரெஃபர்ஸ் டு டிமாண்ட். ஏஐ சப்ளை, பிஐ டிமாண்ட். தென் இப்போ இந்த டூவை இங்கே செப்பரேட் பண்ணினா இங்கே எயிட்டு, இங்கே ஜீரோன்னு மாறு. ஏன்னா ரெண்டு தான் இருந்துச்சு, அதை சப்ளை பண்ணிட்டோம், மீதி ஜீரோ. டிமாண்டு டென்னு, நமக்கு டூ தான் கிடச்சிது, மிச்சம் எயிட்டு. இங்கே ஜீரோ வருது அப்படின்னா இதுக்கு நேராக இருக்கிறத அப்படியே என்ன பண்ணிக்கணும், கேன்சல் பண்ணிவிட்டு வி ஃபார்ம் த நெக்ஸ்ட் அலகேஷன். இப்போ நம்ம திரும்ப பெனால்ட்டி வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கே ஜீரோ வர்றதுனால இந்த ரோவை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன், த்ரீக்கு ஒன்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டூ. தென் காலத்தில் பாரு, பி ஃபார் பெனால்ட்டி, ஒன்றுக்கும் த்ரீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டூ, இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒன். எவ்ரி டைம் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் பாரு. எல்லா நான் ஒவ்வொரு தடையும் செக் பண்ணிகிட்டே வர்றேன். அப்போ வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே கேன்சல் பண்ணுறப்போ வி டூ சம் மிஸ்டேக். அதை வந்து இந்த ரோவையும் காலத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் இட் ஷுட் பி ஈக்குவல். நவ் அடுத்தது என்ன ப்ரொசீஜர், நம்ம எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை பெனால்ட்டியில் வரக்கூடிய ஹையஸ்ட் எடுத்துக்கணும். ரெண்டு இருக்குது, இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டூ எடுத்துகிட்டேன், இந்த டூவுக்கு நேராக இருக்கிற செல்லு வந்து த்ரீ ஒன்னு இருக்கு இல்லையா, இதில் ஸ்மாலர் வந்து கன்சிடர் பண்ணு. யூ ஆர் கன்சிடரிங் த ஸ்மாலர். பெனால்ட்டியில் வந்து லார்ஜர், இதில் வந்து யூ ஆர் கன்சிடரிங் ஸ்மாலர். இப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் பாரு. இங்கே இதை பார்த்துறாரு, இதில் எது ஸ்மாலர், டென் தான். அப்போ இந்த டென் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க. இதுக்கு டென், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிமாண்டு டென்னு சப்ளை லெவன். ஸோ டிமாண்டு நமக்கு டென் வந்து கிடைக்கும். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பேலன்ஸ் எவ்வளவு, ஜீரோ. ஏன்னா டென்னே எடுத்து இங்கே போட்டுட்டோம், சப்ளையில் லெவன்னு, அதில் டென் சப்ளை பண்ணியாச்சு, மீதி எவ்வளோ இருக்குது, ஒன் அப்படின்னு சொல்லி இருக்குது. தென் யூஸ்வலாக இங்கே ஜீரோ வந்தாவே அந்த காலத்தை அப்படியே எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ இதை எலிமினேட் பண்ணது போக இதை எழுதிக்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெனால்ட்டி, பி ஃபார் பெனால்ட்டி. இது அப்படியே ஜஸ்ட்டு ஒன் தான் இருக்குது இல்லையா, இங்கே டிஃப்ரென்ஸ்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து சக்ஸசிவாக வர்றப்போ நமக்கு பெனால்ட்டி கண்டுபிடிப்போம். இருக்கிறதே அங்கே என்ன இருக்குது, ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நோ பெனால்ட்டி, இதுக்கும் நோ பெனால்ட்டி. பட் காலத்தில் வந்து நமக்கு பெனால்ட்டி இருக்குது. இங்கே ஏன் டேஷ் போட்டிருக்குறோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் ஸ்மாலர் நம்பர் அந்த மாதிரியே இல்லை. அப்போ நோ பெனால்ட்டி, இங்கேயும் நோ பெனால்ட்டி. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் டூ. இப்போ நம்ம இருக்கிறதுலையே பெனால்ட்டியில் எது லார்ஜரோ அதை கன்சிடர் பண்ணிக்குவோம். இதுதான் லார்ஜர், இருக்கிறதே ஒன்று தான் இல்லையா. இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த செல்லில் எது ஸ்மாலரோ அதை கன்சிடர் பண்ணிக்க. த்ரீயும் ஒன்று கம்பேர் பண்ணால் ஸ்மாலர் வந்து ஒன்று, அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பாரு. இதை பார்த்துறாத, இதில் எது ஸ்மாலர், செவன் தான் ஸ்மாலர். அப்போ இந்த செவன் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செவனில் செவன் கேன்சல் ஆகிடுச்சு, செவனுக்கு சப்ளை பண்ணிட்டோம்.
அப்புறம் இதில் பேலன்ஸ் ஒன்று எவ்வளோ இருக்குது? ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பெற ஈக்குவலாக இருக்குது. இப்படி ஈக்குவலாக வந்ததுனாவே ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபிஃப்த்து அலகேஷன் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு. அப்போது இதில் பெனால்ட்டியே கிடையாது, ஏன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நோபே. அப்போ இதில் இதை இந்த ஒன்று எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கேன்சல் பண்ணிவிட்டால் இங்கே ஜீரோ, இதுவும் ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ அலகேஷன் கம்ப்ளீட்டாக ஓவர். நம்ம இந்த எம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிட்டுன்னா ஈஸியாக இருக்கும். எம் ப்ளஸ் என்னங்கிறது எத்தனை ரோ? மூணு ரோ மூணு காலம். ஸோ மூணு ரோ மூணு காலம் அப்படின்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன், ஸோ சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதை விட இங்கே வர்றது வந்து லெஸ்ஸாக இருக்கணும். இது லெஸ்ஸாக இருந்தால் தான் அலகேஷன் வந்து கரெக்டு, கிரேட்டாக இருக்கக்கூடாது. அப்போ மொத்தம் நமக்கு ஃபைவ் அலகேஷன்ஸ் இருக்கா? இருக்குது. இங்கே ரோமன் லெட்டர் ஃபைவ் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஃபைவ் அலகேஷனையும் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலகேஷன் வந்து எடுத்து எழுதிட்டோம். போக்குவரத்து விவரம் என்ன? ஏ வந்து ஒன், ஸோ ஏ டு ஒன், தென் பி டு ஒன், தென் பி டு த்ரீ, தென் சி டு ஒன், சி டு டூ. இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஓவர். தென் நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் காஸ்ட்டு, மொத்த போக்குவரத்து இந்த செலவு அப்படிங்கிறப்போ அந்த செல்லில் இருக்கக்கூடிய இந்த ஒன் செவன் ஜீரோ டூ இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். முதல்ல ஃபஸ்ட் ரோ, தென் செகண்ட் ரோவில் ஜீரோ இன்ட்டு டூ, தென் தேர்ட் ரோவில் டூ இன்ட்டு டென், தென் அடுத்தது இப்போ செகண்ட் ரோ ஓவர் தேர்ட் ரோவில் த்ரீ த்ரீ இன்ட்டு ஒன், தென் ஒன் இன்ட்டு டென். ஸோ ஈக்குவல் டு செவன் டுவெண்ட்டி த்ரீ டென். ஆன்சர் வந்து ஃபார்ட்டியா? ஃபார்ட்டி. ஸோ தட் இஸ் த